வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து புதிய சமச்சீர் புத்தகம் 6, 9, 11 வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாடக்குறிப்புகளை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தமிழ் சமுதாய வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். வெளிநாட்டினரோட ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தான் தமிழ்நாட்டோட உற்பத்தி வளர்ச்சிக்கும் வாழ்க்கை முறையும் இணைச்சு தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற வரி வடிவத்தில் தான் தமிழ் மொழி வந்து முதன் முதல்ல எழுதப்பட்டது. ஸோ தொன்மைக்கால தமிழர்களோட வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அறிவியல் பூர்வமாக பயன்படக்கூடிய சான்றுகள் என்னென்ன அப்படின்னா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரோட இலக்கிய குறிப்புகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு போது தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாம் முக்கியம். அதை வச்சு தான் நம்ம தமிழர்களோட வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டா இதில் வந்து 3 பகுதி இருக்குது. முதல் 2 பகுதிகள் வந்து தமிழ் மொழியோட இலக்கணத்தையும், 3வது பகுதி வந்து மக்களோட சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் கூறுது. 10 பாட்டும் 8 தொகையும் வந்து 11 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து முற்பட்டது, காலத்தால் முற்பட்டது வந்து 10 பாட்டும் 8 தொகையும், காலத்தால் பிற்பட்டது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 8 தொகை நூல்கள் நமக்கு தெரியும், நற்றினை குறுந்தொகை, பரிபாடல், 10, 10, 500, கழித்தொகை, 100, 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
பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படுகடாம் அப்படிங்கிறது. ஐம்பெருங்காப்பியங்களும் நமக்கு நிறைய சான்றுகளை வந்து கொடுக்குது தமிழர்களை பற்றி. ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சின்னாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறது தான் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள். கல்வெட்டுக்களை பொறுத்த வரைக்கும், கல்வெட்டுக்களை பற்றி படிப்பது வந்து கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கல்வெட்டுக்களை போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் இதுலேயும் வந்து தகவல்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ் பிராமி அப்படிங்கிற வரி வடிவத்தில் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தோட முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்திற்கு தமிழ் பிராமி அப்படிங்கிறது பெயர். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து காணப்படுது. தமிழ்நாட்டில் வந்து மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் குகைவாழிடங்கள்லேயும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து இப்பையும் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் வந்து அரச்சலூரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு. இறந்து போகிற வீரர்களை வந்து தியாகிகளாக போற்றி அவர்களோட நினைவால் தான் இந்த நடுக்கல் வந்து நடப்படுது. ஸோ இந்த பிக்சரும் வந்து ஒரு நடுக்கல்ல பற்றினது தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா, சங்க இலக்கியங்களில் இந்த நடுக்கல் பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நடுக்கல் வந்து நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் வந்து விரிவாக எடுத்துரைக்குது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்திற்கும் பிறகு பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் வந்து முல்லை நிலப்பகுதிகளில் பெரிதும் காணப்படுது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக இந்த மாதிரியான நடுக்கற்கள் வந்து இருக்கு. தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் புலிமான் கோம்பை. ஆக்சுவலாக இதோட ஊரோட பேர் புள்ளிமான் கோம்பை, அது மாதிரி புலிமான் கோம்பையாக இருக்கு. 2006 இந்த ஊரில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டன. புலிமான் கோம்பில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் ஒரு வாசகம் கிடைச்சிருக்கு. அது வந்து, கூடல் ஊர் ஆகோல் பெடுதியான் அந்தவன் கல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதோட பொருள் வந்து,
கூடலூரில் ஆநிறையை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். கல்வெட்டுக்கள்னு பார்த்துட்டோன்னா நம்மளோட நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் மற்ற வெளிநாடுகள்லையும் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்துட்டோன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள். இந்த இடங்களில் வந்து சுடுமண் பொறிப்புகள் வந்து காணப்பட்டிருக்கு. இது தவிர எகிப்து நாட்டில் பெரேனிகே அப்படிங்கிற இடத்துலையும், குசிர் அல் காதிம் அப்படிங்கிற இடத்துலையும், ஓமன் நாட்டில் கோரோகி அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராம எழுத்துக்களில் மக்களோட பெயர் பொறித்த சுடுமண் கலங்களில் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த எகிப்து நாட்டுக்குடைய ஓமன், அதாவது ரோம பேரரசு கூட வணிகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பிக்சர் வந்து அழகன் குளத்தில் கிடைச்ச சுடு மண் கலத்தில் காணப்படுற கப்பல் உருவம். இது வந்து பார்த்துட்டோன்னா சுடுமண் கலங்களில் காணப்படுற பெரும்பாலான பெயர்கள் வந்து தமிழிலும் சில பெயர்கள் வந்து பிராகிருத மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த பிராகிருதம் அப்படிங்கிறது என்னென்னா மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. பண்டைய மக்கள் பயன்படுத்திய தொல்பொருட்களையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறது தான் தொல்லியல் ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கட்டடங்களோட சான்றுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் போன்றவற்றை குவிந்து கிடக்கும் இத்தகைய பழங்கால வாழ்விடங்களை தமிழ்நாட்டில் நத்தம், மேடு, கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து அரிக்கமேட்டில் கண்டறியப்பட்ட உரை கிணறு தான் இந்த நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். நம்ம ஒரு ஆள் வளத்தை விட அதிகமான உயரமாக இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டோன்னா தமிழ்நாட்டில் அரிக்கமேடு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் அகழ்வாய்வு அப்படிங்கிறது வந்து பண்டைய கால சமூகத்தின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஒரு இடத்தை அகழ்ந்து சான்றுகளாக கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி ஆராய்வது தான் தொல்லியல் அகழாய்வு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்புப்பட்டினம், கொற்கை, வசவசமுத்திரம் ஆகிய இடங்கள்லையும், கேரளாவில் பட்டணம் அப்படிங்கிற இடத்துலையும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்விலிருந்து சங்க கால மக்களோட வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிட்டியுள்ளன. புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு அப்படிங்கிற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வு துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுக பட்டினம் ஆகும். அப்போ அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு துறைமுக பட்டினமாக இருந்திருக்கு. பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மேக்டிமர் வீலர், பிரான்சை சேர்ந்த ஜேஎம் கசால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் நம் நாட்டின் ஏ கோஷ், அப்புறம் வந்து கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர். இங்கே வந்து பார்த்துட்டோன்னா சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைக்கிணறு, தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு வந்து இந்திய தொல்லியல் துறை. இது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து இயங்குது. தொல்லியல் பொருட்களை வந்து பாதுகாப்பதற்கு வந்து இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் வந்து 1878 ஏற்படுத்தப்பட்டது. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் வந்து 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1952 வகுக்கப்பட்டிருக்கு. அணிப்புடைப்பு மணிகள் அப்படிங்கிறது என்னன்னா விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்களை செதுக்கப்பட்டவை. அதே மாதிரி செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்கள் வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து உட்குழியாக செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்து முதன் முதலாக சங்க காலத்தில் தான் செலவானிக்குரிய பொருளாக நாணயங்கள் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. இது தவிர அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் கிடைச்சிருக்கு. சில சமயம்
மதிப்புயர் செல்வமாக தெஷர் அப்படிங்கிற மாதிரி நாணயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்க அந்த காலத்தில். இதை வந்து அவங்க உருக்கி அணிகலனா கூட செஞ்சிருக்கலான்னு கருதப்படுது. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் வந்து புளியன் அப்படின்னு அழைக்கப்படுது. தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட நாணயங்களும் முத்திரைகளும் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் பொருளாதாரம் குறித்தும் எழுதியிருக்காரு. பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எழுதியிருக்காரு. பாண்டிய காவாடகா அப்படிங்கிற இந்த நூலோட குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைச்ச முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம்னு கருதப்படுது. இலங்கையோட புத்த சமய வரலாற்று கூறும் மகாவம்சம் அப்படிங்கிற நூல் வந்து பாலி மொழியில் எழுதப்பட்டது. தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்த மகாவம்சம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வந்து வரலாற்று குறிப்பு, குரானிக்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. எரித்ரியன் இதெல்லாம் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சில முக்கியமான நூல்கள், அது என்னன்னு பார்ப்போம். எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டைய கிரேக்க நூல். இந்த நூலோட ஆசிரியர் வந்து யாரும் தெரியல, ஆனால் பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படிங்கிறது அர்த்தம். மாலுமிகள் இவ்வழிகாட்டிகளை கடற்பயணத்திற்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த புக்கை வந்து கடல் பயணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்ரியன் கடல். இந்த முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை இந்த மாதிரி சங்ககால துறைமுக பட்டணங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்த நூலில், அதாவது கிரேக்க நூலில் நம்ம சங்ககால பற்றின குறிப்புகள்லாம் இருக்குது. அடுத்து ரோமானியா பிலினி அப்படிங்கிறவர், பிலினி என்பவர் வந்து இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. இது பார்த்துட்டோன்னா லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலில் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விரிவாக சொல்லியிருக்காரு. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து இந்த பிலினி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் அருகே உள்ள ஓசலிஸ் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினா 40 நாளில் இந்தியாவை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர் குறித்தும் இந்த பிலினியோட இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது. பக்காரே துறைமுகத்தோட தற்கால பெயர் வந்து என்னன்னு தெரியலை. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது அப்படின்னு பிலினி வந்து ஆதங்கப்படுறாரு. ஸோ ரோமானிய நாட்டு செல்வமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிளகுனால அழிஞ்சு போச்சு அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ மிளகு மிளகுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருந்திருக்கு. தமிழகத்திலேருந்து மிளகு வந்து அதிகளவு வந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்களை வந்து நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணம்தான் தலாமியின் புவியியல் அப்படிங்கிற நூல். இந்த தலாமியின் புவியியல் அப்படிங்கிற நூலில் காவிரிக்கும் பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி இந்த மாதிரி தமிழ்நாட்டு துறைமுகங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிக்சர் தான் அந்த நிலப்படம் அப்படிங்கிறது. பியூட்ரிகேரியன் அட்டவணை அப்படிங்கிறத வந்து ரோமானிய பேரரசோட சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம். ஓகேவா, இந்த நிலப்படத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முசிறி துறைமுகமும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இலங்கை தீவு வந்து டிராப்டோபேன் அப்படின்னு எனவும் முசிறி துறைமுகம் வந்து முசிறிஸ் அப்படின்னும் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வியன்யா பாப்பிரஸ், இது வந்து ஒரு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். இது பார்த்துட்டோன்னா முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு வந்து இந்த ஆவணத்தில் இருக்கு. இந்த ஆவணம் பார்த்துட்டோன்னா ஆஸ்திரிய நாட்டோட தலைநகரான வியன்யாவில் ஆஸ்திரிய தேசிய நூலகத்தோடு இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் இப்போ இதை வந்து வச்சிருக்காங்க, இந்த வியன்யா பாப்பிரஸ் அப்படிங்கிறத.
ஹெர்மபோலன் அப்படிங்கிற பெயருடைய கப்பல் வந்து ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் வந்து இந்த வியன்யா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாப்பிரஸ் அப்படின்னா என்னென்னா, பண்டைய எகிப்தில் ஒரு நாணல், அதாவது ஒரு புல்லிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு காகிதம் தான் பாப்பிரஸ் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் இதை தான் எழுதுறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அசோகரோட கல்வெட்டுக்களில் வந்து பயன்படுத்திய வரி வடிவத்துக்கு அசோகன் பிராமி அப்படின்னு பெயர். அசோகருடைய கல்வெட்டுக்களில் காணப்படக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இந்த கால வரம்பை உறுதிப்படுத்துது. அடுத்து நெல்மணி, அதாவது செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் அப்படிங்கக்கூடிய பல வகையான நெல்கள் வந்து இருந்ததா அந்த கால இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுது. ஆதிச்சநல்லூர்லேயும் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துலையும் மேற்கொண்ட அகழ்வாய்வில் தாளிகளுடன் நெல்லும் கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர்லேயும் பொருந்தல் அப்படிங்கிற இடத்துலையும் மேற்கொண்டு அகழ்வாய்வில் தாளிகளுடன் நெல்லும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வனப்பகுதிகள்லையும் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை வந்து புனம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து அகழாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள், அதாவது உருக்கு உலைகள், இரும்பை வந்து உருக்குவாங்க இல்லையா, அதுதான் கொள்ளுப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளுலைகள், உருக்கு உலைகள் இதெல்லாம் வந்து இருந்ததுக்கான தடயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக கொடுமணல்லையும் குட்டூர்லையும் இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததுக்கான சான்று வந்து அகழாய்வில் வெளியிடப்பட்டிருக்கு. செவ்வந்திக்கல் அப்புறம் செம்மணிக்கல் போன்றவற்றில் இருந்தும் அழகிய வேலைப்பாடுடைய அணிகலன்கள் வந்து செய்யப்பட்டு அணிஞ்சிருக்காங்க. பெருங்கற்கால நினைவு சின்னங்களோட பொறிப்பு வேலைப்பாடு நிரம்பிய செம்மணிகளும் காண கிடைக்குது. கேரளத்தில் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் வந்து இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதனால் தங்கத்து உரிக்க ஆபரணம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. இது தவிர பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழாய்வு களங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்கள்லையும், அருகமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்களையும் தங்க அணிகலன்கள் வந்து கிடைச்சிருக்கு. அருகமேட்லையும் கடலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிக்காடு அப்படிங்கிற ஊர்லேயும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் வந்து இருந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. கீழடி அகழாய்வின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸோ கீழடி வந்து நமக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் தான் மதுரையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியர் காலமே வந்து முத்து குளித்தலுக்கான ஒரு சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ கீழடியில் முத்து கிடைச்சதில் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயமும் கிடையாது. ஸோ மதுரையில் முத்து அதிகமாகவே கிடைக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா துணி நெசவு வந்து ஒரு இன்னொரு முக்கியமான தொழிலாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எந்த பிளேஸில் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். ஏன்னா பொறுத்துக மாதிரி கூட கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கலிங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான துணி. இது வந்து பாம்போட தோல் மாதிரி ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய ஒரு துணியை தான் கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் வந்து இருக்குது. நூல் நூற்கும் கதிர் வந்து பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கும் நூல் நூற்கும் கதிர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் வணிகன் அப்படிங்கிற சொல்லும் நிகமா அப்படிங்கிற சொல்லும் ஆளப்பட்டிருக்கு. பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மற்றும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்திருக்காங்க. உப்பு வணிகர்கள் வந்து உமணர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தோட வண்டியில் போயிட்டு வணிகம் செஞ்சு வந்திருக்காங்க. கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் எல்லாத்தையும் பொதுவாக வந்து யவனர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. யவனர்கள் அப்படிங்கிற சொல் வந்து கிரேக்க பகுதியான அயோனியா அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்தது தான். செங்கடல் கடற்கரையில் வந்து பெர்னிக்கே அப்படிங்கிற துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடும் கண்டறியப்பட்டிருக்கு. செங்கடல்ல கண்டறியப்பட்டிருக்கு.
அடுத்து செங்கடல் கடற்கரையில் பெர்னிக்கு துறைமுகத்துக்கு வட பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு துறைமுகத்தோட பேர் வந்து குசேர் அல் காதிம் அப்படிங்கிற துறைமுகம். இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அந்த பானை ஓடில் வந்து ஓரி கண்ணன் சாத்தன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பெரும் பத்தன் கல் அப்படிங்கிற பெயரில் தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குவான்லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல அரிய கல் ஒன்று கிடைச்சிருக்கு. இது தவிர தென்கிழக்கு ஆசியாவை தமிழ் இலக்கியங்கள் வந்து ஸ்வர்ண பூமி அப்படின்னு குறிப்பிடுகின்றன. கேரளத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. இந்த கேரளானாவே பட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம்தான் பட்டணம். இது வந்து கொடுமணல்ல வந்து கிடைச்சது. கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் இருக்கு. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கொடுமணம்தான் இவ்வூர் அப்படின்னு கருதப்படுது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300 மேற்பட்ட மட்கள பொறிப்புகள் வந்து கொடுமணலில் கிடைச்சிருக்கு. அடுத்து கீழடி. கீழடிங்கிறது வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் தான் கீழடி இருக்குது. இங்கே வந்து பள்ளிச்சந்தை திடல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தென்னைத்தோப்பில் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் வந்து மேற்கொண்ட அகலாய்வு பணியில் வந்துட்டு சங்க காலத்து நகரம் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கள ஓடுகள், செம்மணி கற்களாலான அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டக்கூடிய செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டிருக்கு. இன்னும் சில அகழ்வாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த பல தகவல்கள் வெளிவரும். அடுத்து 5 உரிய வழிபாட்டு கடவுளை வந்து தொல்காப்பியம் வந்து சுட்டுது. குறிஞ்சிக்கு வந்து முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து வீரமரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டாங்க. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் வந்து குறிப்பிடுது. அடுத்து லாஸ்ட்டாக இது வந்து காலக்கோடு. இது பார்த்துட்டோன்னா ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி 1300 பொது ஆண்டுக்கு முன் 300 வரை இருக்கக்கூடிய காலம் இரும்பு கற்காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை இருந்ததை வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அந்த காலத்தில் ஏற்பட்ட இலக்கியங்கள் வந்து சங்க இலக்கியங்கள், அதாவது கிமு 300 கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடியதான் சங்க இலக்கியங்கள். பொது ஆண்டுக்கு முன்னாடி 400 பொது ஆண்டுக்கு முன்னாடி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அறிமுகம் ஆச்சு. இந்த நூல்கள் பார்த்தோம் இல்லையா, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல் வந்து பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் வந்தது. பிளினியின் இயற்கை வரலாறு வந்து முதல் நூற்றாண்டு. தலாமியின் புவியியல் வந்து 2 வியன்யா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஆவணம் வந்தது வந்து 2 அதே மாதிரி ஏறத்தாழ பொது ஆண்டு 300 முதல் பொது ஆண்டு 500 வரைக்கும் இருந்த காலத்தை வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் தமிழ் சமுதாயம் இருந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள். ஸோ இதுக்கான PDF வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் PDF வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டீங்க உங்களுக்கு 25 கிட்ட வந்திருக்கு, இவ்வளோ வேகமாக சொல்லியும். ஸோ PDF இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் PDF படிங்க. எனக்கு கிட்டத்தட்ட அது வந்து 150 பேஜுக்கு மேலே இருக்குது. அதில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவும் சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய PDFும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தவறுகள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அதுக்கான PDFஓட உங்களை நான் பார்க்குறேன். Thank you.